and welcome with Shakti Superstar Junior இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். ஓகே, இலங்கையில மொத்தமா எல்லா இடங்களையும் போய் பிரம்மாண்டமான முறையில் ஆடிஷன், அதுக்கப்புறமா அதுல ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் போட்டியிட்டு அதுலயும் அடிச்சு பிடிச்சு இப்படி ஒரு பிரம்மாண்டமான மேடைக்கு 100 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுல இருந்தும் எங்களோட நிகழ்ச்சிக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்புக்கு ஏத்த மாதிரி நாங்க 28 போட்டியாளர்களை செலக்ட் பண்ணி இன்றைய நிகழ்ச்சி முதல் உங்க எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ண போறோம். இந்த 28 குழந்தைகளையும் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மேடையில வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த ஒரு நிழல். இந்த தடவை வெளிச்சத்தினால நிழல் வரல, நிழலால வந்த வெளிச்சம். ஸோ அது யாரு அப்படின்னு சொல்லிடுறோம். இந்திய சினிமா துறையில் தன்னை இசையமைப்பாளராக கால் பதித்து இணையற்ற பாடல்களை தனது இசையால் மக்களை கவர்ந்து இந்திய சினிமா நட்சத்திரங்களுக்கு தனது பாடல்கள் மூலம் சிகப்பு கம்பளம் விரித்து அழகு பார்த்த தன்னிகரற்ற இசை ஜாம்பவான், தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மும்மொழிகளிலும் பல திரைப்படங்களுக்கு இசையமைத்து ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து பட்டி தொட்டி எல்லாம் தனது குரலால் ரசிகர்கள் மனதில் ஞாபகம் வருதே என்று முணுமுணுக்க வைத்த காந்த குரலோன். தமிழ்நாட்டு அரசு இவருக்கு கலை மாமணி விருது கொடுத்து அழகு பார்த்தது. இவரின் திறமைக்கு ஃபிலிம் ஃபேர் விருது சிகப்பு கம்பளம் விரித்து அணைத்து கொண்டது. ஒரு பாடகராய், ஒரு இசையமைப்பாளராய் இவ்வுலகில் பல கோடி ரசிகர்களை தனது திறமையால் கட்டி போட்டிருக்கும் இசை ஜாம்பவான் கலை மாமணி பரத்வாஜ் அவர்களை இலங்கை மண்ணில் முதல் முறையாக சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர் எனும் அரங்கில் நடுவராக பார்ப்பதில் பெருமை கொள்கிறது. அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள், அது ஒரு அழகிய நிலா காலம் கனவினில் தினம் தினம் உலா போகும். திரையிசை உலகில் சேர்ந்து இது என்னுடைய சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன். அதாவது 25 ஆண்டுகளுக்கு மேலாக நான் இசையமைத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த 25வது ஆண்டில் நிறைய படங்களுக்கு இசையமைத்த பிறகு இப்பொழுது எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு அழகான ஒரு மாற்றம். ஸ்ரீலங்காவில் சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியரில் எனக்கு ஒரு மிகவும் பொறுப்பான ஒரு வேலை கிடைத்திருக்கிறது. என்னவென்றால், ஒரு ஜட்ஜாக, அதுவும் சிறு குழந்தைகளுக்கு அவர்கள் பாடுவார்கள், நான் அவருக்கு ஜட்ஜாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அழகான ஒரு பதவி, ஒரு பொறுப்பு. அதற்காக தான் நான் இப்பொழுது முதல் முறையாக இலங்கையில் உங்களுக்கு டிவியில் வரப்போகின்றேன். நிச்சயமாக இது நான் ஒரு பெரிய ஒரு பொறுப்பாகவும் ஒரு பெருந்தன்மையான ஒரு பெருமையான ஒரு விஷயத்தை நினைக்கிறேன். நான் எப்படின்னா, நமது இந்திய நாட்டு பாடல்கள் தான் இங்கே பாடுகின்றார்கள். நான் என்னை ஒரு இந்திய நாட்டு பிரதிநிதியாக இங்கே பார்க்குறேன். எல்லா இசையமைப்பாளர்கள், அதாவது எல்லா இசையமைப்பாளர்கள் சார்பாக, எல்லா இசைக்கலைஞர்கள் சார்பாக எனக்கு இந்த ஒரு பொறுப்பு கிடைச்சிருக்கேன். நிச்சயமாக நான் இதை எனக்கு தெரிந்த அளவுக்கு முடிந்த அளவிற்கு நன்றாக செய்வேன் என்று நினைக்கும் நம்பிக்கை இருக்கிறது. கலை மாமணி பரத்வாஜ் அவர்கள். முதல்ல நான் ஸ்ரீலங்காவில் உள்ள சக்தி டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக
சூப்பர் ஸ்டார் ஜூனியர் என்று மிகப்பெரிய ஒரு இந்த ஊர் திறமை வாய்ந்த பாடகர்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த போட்டியில் வந்து இந்திய திரைப்பட பாடல்களை பாடுறாங்க. அதற்கு என்னை அழைத்தது எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் நான் கேட்குறேன், அதையும் நீங்கள் பண்ணிவிட்டு. நிச்சயமாக நிச்சயமாக. அதாவது இந்த மாதிரி ஒரு ஒரு மேடை, இந்த மேடை தான் ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இப்போது இந்த தன்னுடைய கலையுடைய அவங்களுடைய விஷயத்தை வந்து சொல்லி பாடி காமிக்கிறதுக்கு அது இந்த ஒரு மேடையில் கொடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயமாக நான் சக்தி டிவிக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ரொம்ப அழகாக பண்ணுறாங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது மக்கள். ஓகே சார், திரும்ப உங்களோட குரலில் எங்களுக்கு ஏதாவது ஞாபகப்படுத்துறீங்களா சார்? குரலோட ஞாபகப்படுத்துறதா? ஆமாம் சார். தேங்க்யூ. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே, ஏதோ மீண்டும் பிறந்தது போலே, தாயே என்னை வளர்த்தது போலே, கண்களினோரம் கண்ணீர் வருதே. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. ரொம்ப நன்றி. உங்களுடைய சிம்மாசனம் அதோ இருக்கிறது, நீங்க போய் அமரலாம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்த ஜட்ஜ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய ஸ்டான்லி அண்ணா. ஸ்டான்லி அண்ணா, ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா சார். நீங்க எப்படி சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். பரத்வாஜரை பத்தி ஒரு சில வார்த்தைகள். நான் அவருடைய எல்லா பாடல்களையுமே கேட்டு வச்சிருக்கிறேன். மறக்க முடியாத, அதாவது ஒரு பாடகனாய் நான் இந்த நிற்கும் போது அவருடைய நிறைய பாடல்கள் பாடி பாடி நாங்கள் முன்னாடி வந்திருக்கோம். இப்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல இவ்வளோ ஒரு பெரிய லெஜண்டோட பக்கத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சி பண்ணுறதுன் போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. எஸ், எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தடுத்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறதுக்கு குழந்தைகள் மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட் அண்ணா. தேங்க்யூ, தேங்க்யூ. உங்களுடைய சீட்டுக்கு போக. அடுத்ததா இன்னொரு ஸ்பெஷல் ஜட்ஜ் இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு இந்த குழந்தைகளை வழி நடத்துறதுக்காக வந்திருக்காங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய திரையுலகம் உட்பட இலங்கையிலையும் பல ஆல்பம் சாங்ஸ் மற்றும் திரைப்படங்களுக்கும் இசையமைத்திருக்கக்கூடிய எங்களோட நாட்டின் ஒரு அடையாளம். லெட்ஸ் வெல்கம் பிருந்தனா அண்ணா. வணக்கம் பிருந்தனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓகே, நான் வந்து முதல்ல ஒரு க்வெஸ்சன் கேட்கணும். பரத்வாஜ் சார் கூட உட்காந்து இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து இந்த குழந்தைகளை வழிநடத்த போகிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பரத்வாஜ் சாரோட செய்ய கிடைச்ச அந்த சான்ஸ் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா சார், பரத்வாஜ் சாரோட பாடல் நிறைய நான் கேட்டிருக்கேன். அந்த பாடல்கள் எல்லாமே ஒரு மனித உணர்வுகளோட ஒன்றி போகிற மாதிரி இருக்கும். வேறு ஒரு ஒவ்வொரு பாடல்களும் இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? பயமில்லாமல் பாடி அவங்க அவனை முழு திறமையும் வெளிப்படுத்தி அடுத்தடுத்த ரவுண்டுகளுக்கு அவன் செலக்ட் ஆகணும். அதுதான் என்னுடைய அவங்களை எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே அண்ணா, ரொம்ப நன்றி எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக வரப்போகிறாங்க நம்மளோட டீம் லீடர்ஸ். இவ்வளோ நாளும் நிகழ்ச்சிகளை வந்து அவ்வளோ கலகல கல கல கலகலகலன்னு மாற்றிக்கிட்டு இருந்த நம்மளோட டீம் லீடர்ஸ் இப்போது இந்த ஸ்டேஜுக்கு வரப்போகிறாங்க. அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிடும் ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவில் தினம் தினம் உலா போகும். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவில் தினம் தினம் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்த அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். காற்றும் கூட எங்களுடன் இர
இரவில் தூங்க இடம் கேட்கும் மழை துளி கூட என் தாயின் மடியில் தவள தினம் ஏங்கும். அன்பே 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 நீ இன்றி நான் இல்லையே. அன்பே அன்பே கொள்ளு நீ கொஞ்சம் நீ பார்க்கவில்லை என் உயிர் நொந்ததடி பெண்ணேடி போன வழி என் உயிர் போனதடி எங்கோவோர் சாலை விளைவில் உன் பிம்பம் தொலைந்ததடி அங்கேயே நின்று கொண்டு என் உயிர் தேம்புதடி. ஆப்பிள் பெண்ணே ஐஸ்கிரீம் சில ஏடியாரோ கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ. ஏன் பிறந்தேன் என்று நான் இருந்தேன் உன்னை பார்த்தவுடன் உண்மை நான் அறிந்தேன். என் உயிரில் நீ பாலேந்து உன் கண்மணியில் நான் கண்டு கொண்டேன். எத்தனை பெண்களை கடந்திருப்பேன் இப்படி என் மனம் துடி இரண்டையும் திருடி கொண்டு உறங்க சொல்வதில் நியாயமில்லை. நீ வருவாயோ இல்லை மறைவாயோ தன்னை தருவாயோ இல்லை கரைவாயோ. என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம டீம் லீடர்ஸ் கொடுத்துருக்காங்க. லீடர்ஸ் அப்படியே வந்து நான் பேக்வர்ட் ஆயிடுறேன். சார் சொல்லுங்கள் சார், எங்களோட டீம் லீடர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? ஒரே வரியில் சொன்னால் அசத்தல். சூப்பர், ரொம்ப பெருமையாக இருக்குது. இவங்க ஒவ்வொருத்தரும் நாலு பாட்டு பாடினாங்க, நல்லா இருந்துச்சு எல்லாமே. இப்போ இந்த சூப்பர் ஸ்டார் ஜூனியர்லேருந்து குழந்தைகள் வராங்க, இன்றைய ஸ்டார்ஸ் கொஞ்சம் சீனியர் ஸ்டார்ஸ் இவங்க கூட நான் அவர் இருக்கிறது ரொம்ப பாக்கியமாக இருக்கிறேன். வாவ் ஃபேண்டாஸ்டிக், எவ்ரிபடி ஸோ குட், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே டீம் லீடர்ஸ், உங்களுடைய ப்ரொஃபஷனை நீங்கள் போய் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் போய் உங்களுடைய டீமை வந்து அப்படியே எப்படி டெவலப் பண்ணுங்க. ஓகே, யூ கேன் கோ. இப்போ அடுத்ததா இந்த நிகழ்ச்சியில் இன்னும் முக்கியமானவங்க, இந்த மேடையை இன்னும் பிரம்மாண்டமாக காட்டுறதுக்காக அவங்களுடைய இசையை கொண்டு வந்திருக்காங்க. எங்களுடைய விசாரத ரத்னம் ரத்னதுரை அண்ணா அவர்களும் அவருடைய தலைமையிலான ரிதம் ஸ்டார்ஸ் இசை குழுவினரும். ஸ்ரீலங்கால இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு அருமையான வாய்ப்பு, ஒரு அருமையான ஆர்கெஸ்ட்ரா, அருமையான பேனல், ஜட்ஜஸ் ஸ்டான்லி மற்றும் பிருந்தகன் மற்றும் நீங்க நான் அடையடப்பா, ரொம்ப பிரம்மாண்ட ஒரு நிகழ்ச்சி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். அதாவது இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி, இவ்வளோ பெரிய ஒரு ஆர்கெஸ்ட்ரா, இந்த மாதிரி ஜட்ஜஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைந்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு இந்த நிகழ்ச்சியோட பிரம்மாண்டத்தை சொல்கிறது மூலமாக இந்த நிகழ்ச்சி எவ்வளோ டஃப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா சார்? எஸ் நிச்சயமாக. ஸோ எவ்வளோ டஃப்பாக இருக்க போகுது அப்படின்னு வந்து உங்களுடைய ஜட்ஜஸுடைய கமெண்ட்ஸில் பார்க்க போகிறோம். இப்போது இந்த குழந்தைங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணாமா, அதனால் நானே ஆரம்பிக்க போகிறேன்.
பரத்வாஜ் சார் வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி எனக்கு கேட்டிருந்தாரு, நீங்கள் வந்து என்னோட கம்போசிங்கில் வந்து ஒரு சாங்கை பாடணும், அதுவும் வந்து அந்த பாடகர் பாடின மாதிரியே பாடணும்னு கேட்டாருன்னா யோசிச்சு பாருங்களேன். ஆ, அப்போ அவருக்கு அவ்வளோ ஆசை இருக்கும்போது நாம் ஏன் அதை நிறைவேற்றக்கூடாது யோசிங்க. அதனால நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ரத்னமண்ணா இசையமைக்க, நான் பாட, நீங்கள் எல்லோரும் ஆட, இந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சி வந்து என்டர்டெயின்மெண்ட் ஆகும். ஆழ்வார் பேட்டா ஆளுடா, அறிவுரைய கேளுடா, ஒரே காதல் ஊரில் இல்லையடா, காதல் போயின் சாதலா, இன்னொரு காதல் இல்லையா, தவணி போனால் சல்வார் உள்ளதடா, ஒரு டாக்டர் பொண்ணுன்னோ சொன்னா, நர்ஸு பொண்ண காதலி, கட்சி தாவல் எங்கே தர்மமடா. ஓஹோ, ஆழ்வார்பேட்டை 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 ஆண்டவா, வெட்டிய போட்டு தாண்டவா, ஒரே காதல் ஊரில் இல்லையடா. சொல்லுங்க சார், என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி தோணுது எனக்கு? என்ன சார், ரெண்டு விஷயம் தோணுது. சொல்லுங்க. ஒன்று, எதுக்காக இந்த பாட்டை சமைச்சேன்னு. இரண்டாவது, எதுக்கு அவரை பாட சொன்னேன்? தோணிச்சு தோணிச்சு. ஆனா நீங்க பாடின அப்புறம் மாத்திக்கிட்டேன் எல்லாத்தையும். தர்ஷன், சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். நமக்கு வாய்த்த அடிமை மிகவும் திறமைசாலி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுலயும் வந்து நீங்க முதல்ல சொன்ன விஷயமும் அவர் சார் சார் சொன்ன கூற்று சரியானது. நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க மக்களே. அதாவது ஏன் அவரை பாட வச்சேன்னு கேக்குறாரு, என்னையே பாட வச்சிருக்கலாமே. அதை நீங்க மக்கள் புரிஞ்சுக்கணும். சரியா சார், சரியா சொன்னா? ஓகே, இப்போ நாங்க அப்படியே வந்து இந்த ஃபோர்ஸோட அடுத்த பெர்ஃபார்மன்ஸுக்கு போயிடலாம். முதலாவது பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறக்கா வராங்க தர்ஷினி. சின்ன வயசுலேருந்தே இந்த பிள்ளைக்கு வந்து சரியான ஒரு ஆசை, பாட்டு படிக்கணும், பாட்டு படிக்கணும், பாட்டு படிக்கணும், பாட்டு படிக்கணும். ஹலோ தர்ஷினி, எப்படி இருக்கீங்க? ஆ, போன தடவை பார்க்கும்போது ஸ்டேஜில் அப்படி நடுங்கிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்திருக்கீங்க. என்னோட பர்ஃபார்மன்ஸ் தானே அதுக்கு காரணம். இருக்கலாம்ல? சரி, ஓகே. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? 28 போட்டியாளர்களுக்குள்ளே வந்திருக்கீங்க. ஹாப்பி? ஓகே, சரி. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நிகழ்ச்சி முதல் நீங்கள் வந்து எங்களுடைய இசையமைப்பாளர் பரத்வாஜ் சார் முன்னால் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. அதை நினச்சி எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சொல்லுங்கள். இவ்வளோ பெரிய பாடகர் இவர் முன்னாடி பாட கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஓகே ஓகே, சரி. இந்த சந்தோஷத்தை உங்களோட பெர்ஃபார்மன்ஸில் காட்டுறீங்க. ஓகே, சூப்பர். முதல் முறை பார்த்த ஞாபகம் உயிரினை தந்து போகிறாய், இதயத்தில் ஏனோ போகிறாய், விழியில் ஏனோ நேரம். சில நேரம் மாயம் செய்தாய், சில நேரம் காயம் செய்தாய், மடி மீது தூங்க வைத்தாய், மறுநாளில் ஏங்க வைத்தாய், வெயிலா மழையா வரையா சுகமாய் நீதானே என் பொன் வசந்தம், நீதானே வசந்தம் வசந்தம் வசந்தம். முதல் முறை பார்த்த ஞாபகம் உயிரினில் தந்து போகிறாய், இதயத்தில் ஏனோ வாரம், மழை வரும் மாலை நேரத்தில் மனதினில் வந்து போகிறாய், விழியினில் ஏனோ. Thank you.
ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அதில் சொன்ன மாதிரியே ஹாப்பியாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து ஜட்ஜஸ் சொல்கிறத கேட்கலாம். ஸ்டான்லி அண்ணா சொல்லுங்க, தர்ஷினி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? ஹாய் தர்ஷினி, எப்படி இருக்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் இந்த ஏற்று இறக்கங்கள் இன்னும் கொஞ்சம் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்னோட ஃபீலிங். ஓவரால் இஸ் அ குட் பெர்ஃபார்மன்ஸ். ஆல் தி வெரி பெஸ்ட். வாவ், விருதுண்ணா சொல்லுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக பாடினா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். என்ன சொன்னால் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு உங்களோட பாட்டு. இப்போ கொஞ்சம் ஸ்ருதி முக்கியமாக கவனிக்கணும். நல்ல முயற்சி. வருதா சார் சொல்லுங்க. தர்ஷினி, நீங்கள் எங்களுடைய முதல் ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் தான் உங்கள்கிட்ட பண்ண போகிறேன். நான் இப்போ வந்து இப்போது உங்களுடைய பாட்டை நாங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணுறோம்னா, உங்களுடைய உச்சரிப்பு எப்படி இருக்குது, உங்களுடைய ஃபீல் எப்படி இருக்குது, ஸ்ருதி எப்படி இருக்குது, தாளம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம்ல. ஒவ்வொன்றை பிரித்து பிரித்து அப்படி தான் மார்க் போடும். அப்படி பார்க்குறபோது இவங்க ரொம்ப அழகாக சொன்னார், எல்லாமே கரெக்டாக சொன்னாங்க. இப்போ சொன்னார் இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக பாடலாம் அப்படின்னாரு, அதான் பாவம். இவர் சொன்னது அங்கங்கே ஸ்ருதி போச்சு, பரவாயில்லாம் பண்ணிங்க அப்படின்ட்டு. என்னை பொறுத்தவரைக்கும் முதல்ல உங்கள்கிட்ட நல்லது நான் சொல்கிறேன், உங்களோட உச்சரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. பாட்டில் உச்சரிப்பு ரொம்ப முக்கியம், ரொம்ப நல்லா இருந்தது உச்சரிப்பு. மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே சில பிரச்சனைலாம் இருந்தது, அது பரவாயில்ல. ஸோ இதுதானே முதல் பிகினிங், ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக நீங்கள் வந்து என்றைக்குமே பாடும்போது இந்த வரிகள் வந்து அந்த ஒரு முதல் அந்த எண்டிங் இருக்கும்ல, லாஸ்ட்டு அந்த நோட், அந்த சிலபல், அந்த வரி, அந்த வார்த்தை, அந்த சொல், அதை வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், முழுங்கக்கூடாது. ஏன்னா அதில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருந்தது. உச்சரிப்பு நல்ல எண்டு வரையும் கரெக்டாக பண்ணுங்கள், ஸ்ருதி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஓகே ஸ்டான்லி அண்ணா, உங்களுடைய பாயிண்ட் 7. ஓகே பிருந்தன் அண்ணா, உங்களுடைய பாயிண்ட் 7. பரதா சார், உங்களுடைய பாயிண்ட் 6. வாவ். பரத்வாஜ் சார் முன்னாடி ஃபஸ்ட் டைம், அவர் முன்னாடி பாட கிடைச்சது ரொம்ப ஹாப்பி. இருந்தாலும் அவங்க தந்த கமெண்ட்ஸ் என்னோட அடுத்தடுத்த பாட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ரெண்டாவது பெர்ஃபார்மன்ஸுக்கு போகலாம், அதை கொடுக்குறக்கா வராரு லிபேஷன். சீசன் 2 அந்த ஃபைனலுக்கு நான் இவரை கூட்டிகிட்டு வர நேரம், இவர் என்கிட்ட சரியான சின்னால் இவர் கேட்ட கேள்வி, நாங்கள் இந்த மேடைக்கு வரமாட்டோமாம்மா அப்படின்ட்டுன்னு. ஆ, இன்றைக்கி நான் பெருமைப்படுறேன் என்னென்னா, இந்த மேடையில் அதுவும் இந்தியாவிலேருந்து வந்திருக்க புகழ்பெற்ற அந்த இசையமைப்பாளர் பரத்வாஜ் சாருக்கு முன்னாடி என் பிள்ளை பாடுறத நான் பெருமையாக நினைக்கிறேன். 28 பேருக்குள்ளே செலக்ட் ஆகியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமாக இருக்கு. சந்தோஷமாக இருக்கா? அதுவும் இல்லாமல் பரத்வாஜ் சார் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, அதை நினைக்க எப்படி இருக்கு? பயமாக இருக்கா இல்லைன்னா வந்து ஜாலியாக இருக்கா? ஜாலியாகவும் இருக்கு, பயமாகவும் இருக்கு. ஜாலியாகவும் இருக்கு, பயமாகவும் இருக்கு. சரி ஓகே, உங்களோட பெர்ஃபார்மன்ஸில் பார்க்கலாம் நீங்கள் ஜாலியாக இருக்கீங்களா பயமாக இருக்கீங்களா அப்படின்னு. சரியா தெரிய போகுது பெர்ஃபார்மன்ஸில் தான். ஓகே சூப்பர், ஆல் தி பெஸ்ட். முத்தெடுக்க போனா ஓ முச்சடங்கு தன்னா
காதல் முத்தெடுத்த பெண்ணால் மனப்பித்தமாக பெண்ணால் அவ கைய விட்டு தான் போயாச்சு கண்ணு ரெண்டுமே பொய்யாச்சு காதல் என்பது வீண் பேச்சு மன உன்னாலே புண்ணா போச்சு பாத கல்லு முள்ளடா அத கடந்து போனாலே இல்லடா காதலோரு போத மாத்திர அத போட்டு கிட்ட மூங்கில் யாத்திர எம்மா எம்மா காதல் பொன்னம்மா நீ என்ன விட்டு போனதென்னம்மா நெஞ்சுக்குள்ள காயமாச்சம்மா என் பட்டாம்பூச்சி சாயம் போச்சம் ஜாலியும் பயமும் சேர்ந்தா இந்த மாதிரி சோகம் ஆயிருவா சரி நாம வந்து ஜட்ஜ்மெண்ட் கேட்கலாம் ஸ்டாண்ட்ல என்ன சொல்லுங்க அதிகமான இடங்கள் நிறைய ஃப்ளட்டா பார்த்தோம் அந்த இடத்துல நிறைய ஏற்ற இறக்கங்கள் வர வேண்டிய இடங்கள் தான் இதுல நீங்க பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய இடங்கள் இந்த பாட்டில் எனவே பார்ப்போம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நாங்கள் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கிறோம் சாரும் சொல்வார் அதை பார்த்து நாங்கள் உங்களுக்கு கமெண்ட்ஸ் அடுத்தபடியாக தரோம் ஓகே ஆல் தி பெஸ்ட் விருந்தனா நீங்க சொல்லுங்க எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த பாட்டில் நீங்கள் உங்களோட இதில் பாவம் நல்லா இருந்துச்சு நல்லா ஃபீல் பண்ணி அப்படியே பாடிட்டு வந்தீங்க ஸோ முதல்ல அதுக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகே பரத்வாஜ் சார் சொல்லுங்கள் லிபிஷன் ரொம்ப அழகாக இருக்கும் உங்கள் பேர் கொஞ்சம் சொன்ன மாதிரி கொஞ்சம் டல் அவரே ரொம்ப டல் பாட்டு பிடிங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த பாட்டு உள்ள அர்த்தத்தை வெளிப்படுத்தலாம் மற்றபடி நல்ல முயற்சி ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 28 இருக்கீங்க நல்லா பாடுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ ஓகே ஸ்டாண்ட்ல அண்ணா உங்களுடைய பாயிண்ட் 5 பிரிந்தன அண்ணா உங்களோட பாயிண்ட் 6 ஓகே பரத்வாஜ் சார் உங்களோட பாயிண்ட் 5 ஓகே மொத்தமா நாம வந்து 16 பாயிண்ட்ஸ் எடுத்தாச்சு ஓகே நான் ஒரு மாதிரியா கூட்டிட்டேன் சரியா சரி ஆல் தி பெஸ்ட் அடுத்த பெர்ஃபார்மன்ஸில் இன்னும் நல்லா பண்ணுங்க எனக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கேட்கல அதனால் நான் கொஞ்சம் காலையாக தான் ஃபீல் பண்ணுறேன் இருந்தாலும் அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னன்னா அடுத்தது வரக்குள்ள நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா இந்த ஸ்டேஜில் நான் பாட்டு படிக்கணும் இந்த மேடையில் அடுத்ததாக கூட ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறக்கா வராங்க தினஷிகா 100 பேருக்கு இடையில் வந்து இப்போ 28வது பிள்ளைகளில் வந்திருக்கிறது பெருமை அடைகிறேன் மேலும் மேலும் சக்தி டிவிக்கு நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் இதிலேருந்து இவ்வளோ சுற்றுலா வந்த மாதிரி இன்னும் ஃபைனல்லையும் போகணும்னு எதிர்பார்க்குறோம் Bye.
இல்லையா அண்ணா? எப்படி பாடினாங்க? என்னாச்சு இன்னைக்கு பாட்டில் இடையில ஒரு ஸ்ருதி அப்படியே ஆரம்பம் நல்லா வந்து இடையில அப்படியே வேற இடத்துக்கு போயிடுச்சு. ஓவரால் உங்களோட வாய்ஸும் உங்களுடைய வேரியேஷன்ஸ் அந்தந்த இடங்கள் அது உங்களை காப்பாத்தி இருக்குது ஓரளவுக்கு. ஆனால் பாப்போம் எண்ட் ஆஃப் த டே என்ன மாதிரி உங்களோட ரிசல்ட் வருதுன்னு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, விருந்தனா சொல்லுங்க. நல்ல வாய்ஸ் இருக்கு. அந்த பல்லவி பாடும்போது அந்த வாராயோ வாராயோ மிக அழகா இருக்குது. ஸோ இவோட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல உச்சரிப்போட ஸ்ருதி முக்கியம் கவனிச்சா தினுஷிக்காக அடுத்த ரவுண்டு வர சான்ஸ் கூட இருக்குது. சார் சொல்லுங்க. இவங்க சொன்ன மாதிரி நீங்கள் கடைசியில் நல்லா பாடிட்டீங்க. கொஞ்சம் ஆரம்பத்தை விட எண்ட் வாஸ் பெட்டர். கான்ஃபிடண்டாக இருக்கு பாடுங்க. நல்ல குரல், ஆல் த பெஸ்ட். நல்லா பாடுங்க. உங்களோட பாயிண்ட் 6. ஓகே, விருந்தரண்ணா நீங்க 7. வாவ் சார் 5. ஓகே, 13, 18 மார்க்ஸ் வாங்கியாச்சு. ஓகே, பரத் சார் முன்னுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இன்னைக்கு கொஞ்சம் நான் கொடுத்த பர்ஃபார்மன்ஸில் எனக்கு திருப்தி இல்லை. அடுத்த பர்ஃபார்மன்ஸை கொடுக்க வராரு ஆதேஷ். நாட்டு சின்னலேருந்து நல்லா பாடுவார். அவரோட மியூசிக் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அவங்க அம்மா மிஸ் பண்ணுறாங்க அவரோட மியூசிக்கை. இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் லைவாக மியூசிக்கை காட்டுவோம். சொல்லு கடிகாரம் போய் சொல்லும் என்றே நான் கண்டேன். கிழக்கெல்லாம் மேற்காகிட கண்டேனே. பறவை போலாகினேன் போலாகினேன் இன்று. சிறகும் என் கைகளும் என் கைகளும் ஒன்று. கஷ்டமான ஒரு பாட்டு. இந்த வயசுல நீங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாடிக்கிறீங்க. பட் இன்னும் வேலும் உங்களால் அடுத்தடுத்த ரவுண்டில் இன்னும் சிறப்பாக பாடணும். நல்லா பிடிச்சி உங்களோட பர்ஃபார்மன்ஸ். சூப்பர். பரத்வாஜ் சார் சொல்லுங்க. ஆதேஷ், உங்ககிட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் தெரியுறார். சூப்பர், ரொம்ப நல்லா பாடுங்க. இந்த பாட்டை பாடுறதுக்கே ரொம்ப தைரியம் வேணும். இட்ஸ் எ வெரி டிஃபிகல்ட் சாங். நீங்கள் அலட்சியமாக பாடிட்டீங்க அப்படியே. அதாவது ஒரு கஷ்டப்படாமல் சிலதெல்லாம் பண்ண செய்வாங்க தெரியுமா?
அப்படியே எடுத்து விட்டார் அவர். ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டான்லி அண்ணா, நீங்க என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க போறீங்க? 8. வாவ். பிரிதன் அண்ணா 9. பரத்வாஜ் சார், ஓகே, மொத்தமா வந்து 24 பாயிண்ட்ஸ் எடுத்தாச்சு. ஆதேஷ், இதோட ஒரிஜினல் பாட்டு பார்த்துருக்கீங்களா? ஓகே, நீங்க பண்ணது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பாருங்க. பறக்கும் ராசாளியே ராசாளியே நில்லு, இங்கு நீ வேகமா நான் வேகமா சொல்லு, கடிகாரம் போய் சொல்லு. ஓகே ஆதேஷ், இந்த பாடல் வந்து பாடுனதுக்கான கமெண்ட்ஸ், அதுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் வாங்கினது மட்டும் இல்லாமல் வந்து பரத்வாஜ் சார் திரும்பவும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி பாடியிருக்கீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட், அடுத்தடுத்த பர்ஃபார்மன்ஸ் இன்னும் சூப்பராக பண்ணுறோம். பாய். ஜட்ஜ்மெண்ட்டை செய்கிற நேரம் எனக்கு சரியாக பயமாக இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு. அப்புறம் ஸ்டான்லி அங்கிள் எலும்பி ஸ்டாண்டிங் அவார்ஷன் கொடுத்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியின் இறுதி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக வராங்க ஏஞ்சலா, விஷாலி, மரியானா. நினைத்து நினைத்து பார்த்தே, நெருங்கி விலகி நடந்தே, உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணே, உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ ஒரு டிஃப்ரெண்டான, அதாவது தனித்துவமான ஒரு வாய்ஸ் அவருக்கு இருக்குது. அதே நேரம் அந்த பாட்டு அப்படியே ஃபீல் பண்ணி பாடினேன், நல்லா பிடிச்சிருந்துச்சு. முக்கியம் இந்த பாட்டு செலக்ட் பண்ணீங்க, உங்களோட வாய்ஸுக்கு நல்லா மச்சா இருக்கு, ஸோ குறையே இல்லை, நல்ல பர்ஃபார்மன்ஸ். பரத்வாஜ் சார் சொல்லுங்கள், இந்த பாட்டை நல்ல முறையில் கற்றுட்ருக்கீங்க, அதாவது இந்த பாட்டில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் நோட்ஸு, என்னெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணோம், நல்ல ஒரு அதாவது கரெக்டாக கற்றுக்கிட்டு இருக்கீங்க, கற்றுக்கிட்டு பாடுறீங்க அது தெரியுது. ஸோ அதற்கு ஒரு முதல்ல ஒரு பாராட்டு உங்களுக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு பாட்டை பாடும்போது முதல்ல அந்த பாட்டில் எப்படி பாடணும், என்னத்தை கவனிக்கணும், எதை கவனிக்கணும், எப்படி பாடணுங்கிறது நல்லா பண்ணு, கவனித்து பாடணும், நல்லா பாடிருக்கீங்க. ஒரே ஒரு எனக்கு ஒரு சஜஷன் என்னென்னா, பிச்சு கொஞ்சம் கூட்டி பாடலாம். கீழே நீங்கள் கீழ் ஸ்டைலில் பாடுறும்போது உங்களுக்கு குரல் கொஞ்சம் கஷ்டப்படுது. ஒரு ஒரு டோன், ஒரு ஒரு டோனில் ஒரு செமி டோன் கூட்டி பாடிருக்கலாம் நீங்கள், நல்லா ப்ரைட்டாக பாடலாம். ஓகே, மற்றபடி ரொம்ப நல்லா கரெக்டாக பாடினீங்க, வெரி குட் அட்டெம்ப்ட்.
தேங்க் யூ சார். ஸ்டாண்ட்ல என்ன நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம்? 7 லக்கி 7 முதல்லயே வந்திருக்குது. பிரிந்தானா நீங்க சொல்லுங்க. 9 ஆ பரதா சார் சொல்லுங்க. 7 23 பாயிண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்ல இன்னும் நாங்க தெரிக்க விடுறோம். ஓகே, இதை விட பெர்ஃபார்ம் பண்ணி அடுத்த வீக் பெஸ்ட் பெர்ஃபார்மரான ஆகலாம், அதை அவன் நம்பிக்கை இருக்கு. இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முதல்ல இந்த வீக்ல யார் நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்னு நீங்களாம் யோசிச்சு வச்சிருப்பீங்க. ஓகே, ஆனா நாம எல்லாருமே சேர்ந்து முடிவு எடுத்துட்டா போதுமா? நம்ம ஜட்ஜஸ் அதுக்காகவே எங்களுடைய பரத்வாஜ் சார் இருக்காரு. சார் சொல்லுங்க, யார் வந்து இந்த வீக்குக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மர்? இந்த வாரத்தில் சிறந்த பாடகராக ஆதேஷ் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வாவ், ஆதேஷ் ஸ்டேஜுக்கு வாங்க. ஆதேஷ் நீங்க தான் வந்து இந்த வீக்குக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மர். ஓகே, எப்படி சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகே, நாங்க வந்து ஸ்டேஜுக்கு உங்க கூட வந்திருக்கவங்களையும் கூப்பிடலாமா? யார் வந்திருக்காங்க? அப்பா, அப்பாவும் தம்பியும். தம்பி வந்திருக்காரு. ஓகே, அவங்களை வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிடலாம், வாங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஜட்ஜஸ் முன்னால் நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த சீசனில் ஃபஸ்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மராக வாங்கியிருக்கிறாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் மேலே போக போக பெஸ்ட் பெர்ஃபார்மராக வருவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், இந்த பாடல் வந்து பாடணும் அப்படின்னு வந்து யார் முடிவு பண்ணது? ஆதிஷ்டா அம்மா. அம்மா எப்போவுமே வந்து உங்களை பாட வச்சு கேட்குற ஏதாவது ஒரு பாடல்? அன்பே அன்பே கொல்லாது, கண்ணே கண்ணை கில்லாது, பெண்ணே உனது மெல்லிடை பார்த்தேன், அடடா பிரம்மன் கஞ்சனடி, சற்றே நிமிர்ந்தேன் தலை சுற்றி போனேன், ஆஹாவனே வல்லலடி. அம்மா கதை அவங்களுக்கு பிடிச்ச சாங் பாடியாச்சு. ஓகே, அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லையும் வந்து நீங்கள் பெஸ்ட் பெர்ஃபார்மராக வரணும் அப்படின்னு வந்து வாழ்த்துறேன். அது இன்றைய தினத்தின் மூலமாக எங்களோட நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இனிமேல் கிங்ஸை உருவாக்க போகிற கிங் மேக்கர் சார் பரத்வாஜ் சார், ரொம்ப நன்றி இன்றைய நிகழ்ச்சியில் எங்கள் கூட இருந்ததுக்கு. தேங்க்யூ சார். ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா சார்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு எந்த போட்டியிலையுமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். எல்லாருமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஓகே சார், ரொம்ப நன்றி. அடுத்ததா எங்களுடைய ஸ்பெஷல் ஜட்ஜ் பிருந்தானா, ரொம்ப நன்றி இன்றைய தினம் எங்களோட நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு. அடுத்ததா எங்களுடைய ஜட்ஜ் ஸ்டான்லி அண்ணா, ரொம்ப நன்றி இன்றைய தினம் எங்கள் கூட நீங்கள் பயணித்தது. தயாபரன் அண்ணா நன்றி, வப்பா அண்ணா நன்றி, ரோய் அண்ணா நன்றி, மனதண்ணா கண்ணாடியை கழட்டினீங்கன்னா நீங்கன்னு தெரியும், நன்றி. ஓகே, எங்களுடைய டீம் லீடர்ஸுக்கும் நன்றிகளை தெரிவிச்சாச்சு. அடுத்ததா இன்றைய நிகழ்ச்சியையும் வந்து இந்த மேடையை அதிர வைக்குமாறு இசை வழங்கிய எங்களுடைய விசாரத ரத்னம் ரத்னதுரை அண்ணா அவர்களும் அவருடைய தலைமையிலான ரிதம் ஸ்டார்ஸ் இசை குழுவினருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டே உங்களிடமிருந்து விடைபெற போகும் நான் உங்கள் தர்ஷன். இது சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். மெல்லிசைக்கு, அதாவது சினிமா மியூசிக் அல்லது மெல்லிசைக்கு ரொம்ப சரியான வாய்ஸ் கூட இந்த பாட்டுடைய தாளம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாம இல்ல, இருந்தாலும் இந்த குழந்தைங்க தெரிஞ்சுக்கணுமே. அதுக்கு மேல நான் ஆன்சர் சொல்லிட்டு அவங்க பாவம் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. நீங்களே சொல்லுங்க.